இன்று நாம் இந்திய விடுதலை போராட்ட வீரர் அண்ணா பாத்ரவே அவர்களை நினைவு கூர்கிறோம். இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சட்டாரா பகுதியில் வாழ்ந்து வந்தவர். சட்டாரா பகுதியில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பரவி வருவதைக் கண்ட பிரிட்டிஷ் காவல்துறை அந்த பகுதியில் போராட்டத்தில் பங்கு பெற்றவர்களுக்கு எதிராக முழு வீச்சில் தேடுதல் வேட்டை நடத்தியது. காவல்துறை அண்ணா பாத்ரவே உள்பட ஏராளமான போராட்டக்காரர்களை கைது செய்து சங்லி சிறையில் அடைத்தது. 1943 ஜூலை 24 அண்ணா பாத்ரவே மற்றவர்களுடன் சேர்ந்து சிறையிலிருந்து தப்பிச் செல்வதற்கு ஒரு துணிகர முயற்சியை மேற்கொண்டார். ஆனால் இவர்கள் தப்பித்துச் செல்லவிருக்கும் முயற்சியை அறிந்த காவலர்கள் இவர்களை பின்தொடர்ந்தனர். அப்போது இருதரப்பினருக்கும் இடையே நடந்த திடீர் மோதலில் அண்ணா பாத்ரவே 1943 ஜூலை 24 சுட்டுக் கொல்லப்பட்டார். நம் மண்ணின் மைந்தனுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். இன்று நாம் புல்லாங்குழல் இசைக்கலைஞரும் தேசப்பற்றாளருமான பண்டிட் பன்னாலால் கோஷ் அவர்களையும் நினைவு கூர்கிறோம். இவர் இப்போது வங்காள தேசத்தில் இருக்கும் பரிசாலில் 1911 ஜூலை 24 பிறந்தார். விடுதலை போராட்ட இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்ற இவர் குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர், காசி நஸ்ருல் இஸ்லாம் இருவராலும் ஈர்க்கப்பட்டார். இவ்விருவரும் இவரது தேசிய உணர்வோட்டத்திற்கு அடித்தளம் அமைத்தார்கள். 1928 திரு கோஷ் ஜிம்னாசியம் பயிற்சியில் சேர்ந்து தற்காப்பு கலைகள், குத்துச்சண்டை, கம்புச்சண்டை ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்று பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராட வேண்டும் என்று துணிந்தார். இவர் விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த காரணத்தினால் பிரிட்டிஷ் அதிகாரிகள் இவரை தீவிரமாக கண்காணிக்க தொடங்கினர். எனவே இவர் கொல்கத்தாவிற்கு தப்பிச் சென்றார். இவரது இளமைக்கால நண்பரும் இவரது மைத்துனருமான அனில் பிஸ்வாசும் கொல்கத்தா வந்தார். கொல்கத்தாவில் பன்னாலால் தனது இசைத்திறனை பயன்படுத்திக் கொண்டு இசை தயாரிப்பிற்கு உதவியாக இருந்தார். தமது இசைத்துறை பயணத்தை மேலும் விரிவாக்கிக் கொள்வதற்காக இவர் 1940 பம்பாய்க்கு சென்றார். அங்கு இவர் பம்பாய் டாக்கஸ் பிலிம் ஸ்டுடியோவில் சேர்ந்து புகழ்பெற்ற பல திரைப்படங்களுக்கு இசை வழங்கினார். அலாவுதீன் கானின் சீடரான இவர் ஹிந்துஸ்தானி செவ்வியல் இசையில் புல்லாங்குழலை கச்சேரிக்கான இசைக்கருவியாக மாற்றியமைத்தார். அதனை புகழடைய செய்த பெருமைக்குரியவரானார். இவர் இந்திய செவ்வியல் புல்லாங்குழல் இசையின் முன்னோடியாக திகழ்கிறார். உண்மையான தேசப்பற்றாளராக இருந்த காரணத்தினால் பன்னாலால் கோஷ் உணர்ச்சியூட்டும் இசை உருவாக்கங்களை வழங்கினார். 1951 வெளிவந்த அந்தோலன் எனும் தேசப்பற்றினை ஊட்டும் திரைப்படத்திற்கு புல்லாங்குழல் பின்னணி இசை வழங்கினார். இந்த திரைப்படம் உண்மையிலேயே இந்திய விடுதலை போராட்டத்தின் காட்சி பதிவுகளாக அமைந்தது. இந்த திரைப்படத்தின் கதையோட்டத்தில் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு மேலும் பல விடுதலை போராட்ட வீரர்களின் வீர உரைகளும் சேர்க்கப்பட்டிருந்தன. கோஷின் இசையானது தொழில்நுட்பமும் தனித்திறனும் கலந்த ஒரு தனித்தன்மை வாய்ந்த இசைக்கு எடுத்துக்காட்டாகும். இவர் பீன்கர் மரபின் சிறப்பு இயல்புகள் ஆகும். பன்னாலால் கோஷ் அகில இந்திய வானொலி நிலையத்தின் வாத்திய விருந்து எனும் இசை நிகழ்ச்சியை இவருக்கு 48 இருக்கும் போதே தொடங்கி 1956 முதல் 1960 அவர் மறையும் வரையிலும் நடத்தி வந்தார். படைப்புருவாக்கம் நிறைந்த இந்த ஆண்டுகளில் இவர் கலிங்கா விஜயம், ரித்துராஜ் முதலிய இசை ஓவியங்களை உருவாக்கினார். பண்டிட் பன்னாலால் கோஷ் அவர்களின் மரபானது அவரது சீடர்கள் பலராலும் இன்றும் தொடர்ந்து வருகிறது. மிக பெரும் தேசியவாதியும் இசை விற்பனருமான இவருக்கு புகழ் வணக்கம் செலுத்துவோம். 1970 ஜூலை 24 மறைந்த விடுதலை போராட்ட வீரர் கொண்டா வெங்கட ரங்காரெட்டி அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்துவோம். அனைவராலும் கே வி ரங்காரெட்டி என்று அறியப்பட்ட இவர் 1890 டிசம்பர் 12 பிறந்தார். ஹைதராபாத் நிசாமின் சாக்காரர்களை எதிர்த்து போராடினார். ஹைதராபாத் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டவுடன் 1959 இவர் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார். மேலும் 1959 முதல் 1962 ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் முதல் துணை முதலமைச்சராகவும் சிறப்பாக பணியாற்றினார். கே வி ரங்காரெட்டி தெலங்கானா இயக்கத்தில் தீவிரமாக பங்கெடுத்தார். சித்தியாம்பர் பசார் எனும் இவராற்றிய அஞ்சாத உரையானது அனைவராலும் அறிந்த ஒன்றாகும். அந்த உரை குலாம் கி ஜிந்தகி சே மோத் அச்சி என்ற சொற்களுடன் நிறைவடைந்தது. ரெட்டி ஏவி கல்லூரி எனும் கல்வி நிறுவனத்தை நிறுவினார்.
கே வி ரங்காரெட்டி 1970 தாம் இறக்கும் வரையிலும் மக்களின் மேம்பாட்டிற்காகவே தொடர்ந்து உழைத்து வந்தார். இந்த மாபெரும் தேசப்பற்றாளருக்கு புகழ் வணக்கம் செலுத்துவோம்.